மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த வாரத்தில் திருச்சபையின் போதிக்கும் பணி குறித்து திருச்சபை சட்டம் சொல்வது என்ன என்று பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக கடந்த வாரத்தில் புனித காலங்கள் குறித்து தந்தை அவர்கள் நமக்கு சில விளக்கங்களை கொடுத்திருந்தார்கள். இன்னும் அவற்றில் சில கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளோடு அவற்றுக்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை அவர்களை உங்களின் சார்பாக நான் வரவேற்கிறேன். அருள்தந்தை ராயப்பன் அடிகளார் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் பெங்களூர் புனித பீட்டர் குருத்துவ கல்லூரியில் திருச்சபை சட்ட பேராசிரியராக கடந்த 28 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இந்திய ஆயர் பேரவையின் திருச்சபை சட்ட பணிக்குழு செயலராக 8 ஆண்டுகளுக்கு மேலாக செயலாற்றி இருக்கின்றார். தந்தை அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். கடந்த வாரத்தில் நம்ம புனித காலம் பற்றி பேசணும் ஃபாதர். அது திருவிழா, அந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்க. அந்த நாட்களில் சாதாரண கிறிஸ்தவர்கள் அல்லது பொதுமக்கள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யணும், எப்படி அதை கடைபிடிக்கணும்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபாதர். அதான் புனித காலங்கள், முக்கியமாக திருவிழாக்கள் சொன்னோம். இரண்டாவது தவ நாட்கள் சொன்னோம். இந்த திருவிழாக்கள், அதிலும் முக்கியமாக கடன் திருவிழாக்கள் என்று திருச்சபை எதையெல்லாம் சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் நான் வந்து சொன்னேன். அப்படி பார்க்கும்போது இந்த நாட்களில் அவர்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக இறை வேண்டல் செய்யணும், ஜெபிக்கணும். மிகப்பெரிய இறை வேண்டல், மிகப்பெரிய ஜபம் வந்து எது முக்கியமானது, திருப்பலியிலே பங்கு கொள்ள வேண்டும். திருப்பலியிலே பங்கு கொண்டு பக்தியோடு பங்கு கொள்ள வேண்டும். திருப்பலின்னு சொல்லும்போது நம்ம வழக்கமாக 2 காரியங்கள். ஒன்று, உண்மையாகவே ஆர்வத்தோடு பராக்கில்லாமல் முழு முயற்சியோடு பங்கு கொள்ள வேண்டும். தகுதியான விதத்திலே நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும். திருப்பலியை கடந்து வேறு சூழ்நிலையில் நாம் சொல்லுவோம் என்னவென்றால், திவ்ய நற்கருணை நாதரை ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். இதில் முக்கியமாக இந்த கடன் திருநாட்களில் திருப்பலியில் பங்கு கொண்டு ஆண்டவரை உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்குறோம், அந்த திருவிழாவுக்குரிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அன்றைக்கு வாழ வேண்டும். அப்படின்னா என்ன, மிக கடினமான வேலைகளிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று அந்த ஜாய் ஆஃப் த டே ஆஃப் த லார்ட், அந்த ஆண்டவரின் நாளுக்குரிய மகிழ்ச்சி அவர்கள் அனுபவிக்கும் விதத்தில் இந்த சுமையான வேலைகளை அந்த நாளிலே தவிர்க்க வேண்டும். அது ஓய்வின் நாள், மகிழ்ச்சியின் நாள். அதைவிட முதலிலே நாம் சொன்ன ஜபத்தின் நாள், திருப்பலியிலே பங்கு கொண்டு ஆண்டவருடைய திருஉடலை உட்கொள்கின்ற நாள் என்பதையெல்லாம் மனத்தில் கொண்டு இப்படி அவர்கள் அனுசரிக்க வேண்டும். இப்போ ஒருவேளை ஃபாதர், இப்போ வந்து இப்போ புதுசாக மக்கள் சொல்கிறாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி இதிலெல்லாம் நான் கலந்து கொள்ள முடியலைன்னா முதல் நாள் சனிக்கிழமை மாலையே திருப்பலி பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு செய்யலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க ஃபாதர்? அது அதற்கு சட்டத்திலேயே ஏற்பாடு இருக்கிறது. ஓ, அதாவது இந்த கடன் திருநாளை அனுசரிக்கின்ற கடமை அந்த நாளிலேயே நிறைவேற்றலாம். அது ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை வரை எப்போது வேண்டுமானால் நிறைவேற்றலாம், அல்லது அதற்கு முந்திய நாள் மாலையில் கூட அதை நிறைவேற்றலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் லிட்டர்ஜிக்கலி, திருவழிபாட்டு முறைப்படி அந்த நாள் முதல் நாள் மாலையே தொடங்குகிறது. உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது என்றால் அதனுடைய சனிக்கிழமை மாலையிலே ஞாயிற்றுக்கிழமையினுடைய முதல் ஈவினிங் ப்ரேயர் மாலை ஜபம் கூட எங்களுடைய கட்டளை ஜபத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையினாலே மாலையிலே அந்த திருப்பலி கண்டாலும் கூட அது அந்த கடமையை நிறைவேற்றியதாக ஆகும். சில பேர் இப்போ வந்து திருப்பலிக்கு வர முடியல, அதனால நான் வீட்டிலே இருந்து ஜபம் செஞ்சுக்கிறேன், வீட்டிலே இருந்து நான் ஜபம் செய்யறது, அந்த பழக்கத்துக்குள்ளார மெதுவாக நகர்ந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன ஃபாதர் நினைக்கிறீங்க? அது சட்டம் என்ன, நம்ம திருப்பலிக்கு வர முடியல அப்படின்னா இல்லை, ஒன்று சட்டத்தில் அடிக்கடி சொல்லுவோம், நோ படி இஸ் பவுண்ட் டு டூ தி இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக வந்து செய்ய முடியாத ஒரு காரியத்தை சட்டம் எப்போதுமே கட்டாயப்படுத்துவதில்லை. ஒருவர் நோயுற்றிருந்தால் அவர் உடல் அளவில் வர முடியாது தான், வருகின்ற வழியிலே அவர் இறப்பதை திருச்சபை விரும்புவதில்லை. சரி, அல்லது
மிக நெருக்கமான உறவினர் ஒருவர் நோயுற்றிருக்கிறார், அவரை நீர் பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. இது மாரல் இம்பாசிபிலிட்டி, பிசிக்கல் இம்பாசிபிலிட்டி, மாரல் இம்பாசிபிலிட்டி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருச்சபை கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் உடல் நலத்தோடு இருக்கிறவர், வேறு எந்தவித முக்கியமான தடையாலும் கட்டுப்படுத்தப்படாத ஒருவர், இப்படி நான் வீட்டிலே இருந்து திருப்பலி காண்கிறேன் அல்லது டிவியிலே பார்க்கிறேன் என்று சொல்வதெல்லாம் தவறு. அவர் அந்த கடன் திருநாளை அவர் அனுசரிக்கவில்லை என்று தான் அர்த்தமாகிறது. இப்போ டிவியில் திருப்பலி காண்பது எல்லாம் அது இந்த ஞாயிறு கடனை அல்லது திருப்பலி அடிக்கடி பங்கு கொள்வதன் கடனை எந்த விதத்திலும் அது ஈடு செய்யவே முடியாது. இது யாருக்காக என்றால் முக்கியமாக நோயுற்றவர்களுக்காக, வர இயலாதவர்களுக்காக. நிறைய பேர் அப்படித்தான் நினைத்து கொள்கிறார்கள், நான் டிவியில் போச பார்த்தேன். நீ வேறு பக்கத்தில் கோயில் இருக்கும்போது நான் டிவியில் பார்க்கிறேன் என்று சொன்னால் அது சரியானதே கிடையாது. உன்னுடைய பிரசன்னம் தேவைப்படுகிறது, நற்கருணை ஆண்டவரை நீ பெற்றுக்கொள்ள அது தேவைப்படுகிறது. இதெல்லாம் மிக மிக முக்கியமாக அவசியமாக. அந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி பங்கு கோயிலில் தான் போய் பார்க்கணுமா அல்லது பங்கு பெறணுமா அல்லது மற்ற கோயில்களுக்கு? சில பேர் வந்து இப்போ வந்து அந்த ஒரு பழக்கமும் வருது, அந்த இடத்துக்கு போனால் நல்ல மறைவுரை கேட்கலாம், நல்ல திருப்தியாக இருக்குது அப்படின்னு கோயில் விட்டு கோயிலெலாம் போகிறாங்க. அது எப்படிங்க ஃபாதர்? அதுக்கு வழக்கமாக பங்கு என்பது ஒரு சமூகம். நிச்சயம் நாம் பரிந்துரைப்பது பங்கு கோயிலேயே நீ திருப்பலி காண வேண்டும், திருப்பலியில் பங்கு பெற வேண்டும் என்று தான் நாம் பரிந்துரைக்கிறோம். ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த கடன் திருநாளை நீ அனுசரிக்க பங்கு கோயிலில் மட்டுமல்ல எந்த கத்தோலிக்க கோயிலில் வேண்டுமானாலும், அது லத்தீன் வழிபாட்டு முறை திருப்பலியாக இருந்தாலும், சிரோ மலபார் சிரோம் இந்தியாவை பொறுத்தவரை சிரோ மலபார் சிரோம் அலங்கரா திருப்பலியாக இருந்தாலும், எந்த கத்தோலிக்க திருவழிபாட்டில் நீ பங்கு கொண்டாலும் அந்த கடமை நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் என்ன, பங்கு எனும்போது நான் பலமுறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பங்கு என்றால் என்ன? வழக்கமாக அது டெரிட்டோரியல் பாரிஷ், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிற எல்லா கத்தோலிக்க மக்களையும் உள்ளடக்கியதுதான் பங்கு. அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல், ஏழை பணக்காரன் என்று இல்லாமல், இந்த ஜாதி அந்த ஜாதி என்று இல்லாமல், எல்லாரையும் அடங்கி இருக்கிற அந்த ஒற்றுமையை குறிப்பது தான் பங்கு. கூடுமானவரை எனவே இந்த ஒற்றுமையை குறிக்கும் விதத்தில், எல்லாரும் சமம் எனும் விதத்தில் பங்கு கோயிலில் திருப்பலியிலே பங்கு கொள்வதுதான் நல்லது. சில சமயங்களில், முக்கியமாக சில நகரங்களில் என்ன நிகழ்கின்றது, அங்கே பக்கத்தில் மார்க்கெட் இருக்கிறது, அந்த கோயிலுக்கு போய் பூசையில் பங்கு எடுத்துவிட்டு மார்க்கெட்டுக்கும் போய்விட்டு வந்து விடலாம் என்றெல்லாம் செய்கிறார்கள். எப்போதும் அது செய்வதில் தவறு கிடையாது. ஆனால் ஏற்றத்தாழ்வின் அடிப்படையில் எனக்கு இந்த கோயில்தான் சரி என்று பங்கு என்ற சமூகத்தை ஒதுக்கிவிட்டு ஒரு நிரந்தரமாக இப்படியெல்லாம் பங்கு பெறுவது நல்லதல்ல. இன்னும் சில சூழ்நிலைகளில் இந்த என்னுடைய பங்கு கோயிலுக்கு நான் நடந்துதான் போக வேண்டும், ஆனால் மற்ற பங்கு கோயிலுக்கு பஸ்ஸில் சீக்கிரம் போய்விட்டு வந்து விடலாம். இந்த காரணங்களுக்காக சில சூழ்நிலைகளிலே மக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கடமையை மற்ற கோயில்களிலே திருப்பலியிலே பங்கு கொண்டு நிறைவேற்றலாம், அதில் தவறு இல்லை. ஆனால் ஒன்று மட்டும், அந்த பங்கு சமூகத்தோடு அவர்களுக்கு இருக்கிற உறவை துண்டிக்கின்ற விதத்தில் இத்தகைய செயல்கள் ஒருபோதும் அமைந்துவிடக்கூடாது. ஃபாதர், நீங்கள் புனித காலங்கள்னு சொல்லும் பொழுது திருவிழாக்கள் அப்புறம் தவ நாட்கள்னு சொன்னீங்க. இந்த தவ நாட்கள்னா என்ன ஃபாதர்? அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது தவம் வந்து எப்போதுமே மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்த்தோம், அவர் 40 நாட்கள் தவம் செய்தார் வனாந்தரத்தில், உண்ணா நோன்பிருந்தார். அப்போ வந்து சாத்தான் சோதித்தது, இவர் ஜெபித்தார், இருந்தாலும் இறை வார்த்தையை கொண்டு அவர் சாத்தானின் சோதனையை முறியடித்தார். ஆண்டவருடைய மாதிரிகை என்று நாம் பார்த்தோம். இன்னும் பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பேர் தவம் செய்திருக்கிறார்கள், தங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக ஆடையை கிழித்து கொண்டார்கள், சாம்பலில் உட்கார்ந்திருந்தார்கள் என்றெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் பழைய இதில்.
ஆக தவத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் எந்த நேரத்திலும் குறைத்து மதிப்பிடவே கூடாது. அதே சமயத்தில் ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய சீடர்களை மற்றவர்கள் குற்றம் சொன்னபோது அவர் சொன்னார், மனுமகன் இருக்கும்போது தவம் செய்ய வேண்டியதில்லை, ஆனால் அப்பிறகு தவம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்று. அதை கூட நான் பல சமயங்களில் சொல்வது உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் இல்லாத சூழ்நிலை, எங்கே நீதி இல்லையோ, உண்மை இல்லையோ, இரக்கம் இல்லையோ, அங்கெல்லாம் ஆண்டவர் இல்லாத சூழ்நிலை. எனவே நம்முடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக மட்டுமல்ல, சமூகத்தின் பாவங்களுக்காக எல்லாருக்காகவும் தவம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஏன் அந்த பேயை நாங்கள் விரட்ட முடியவில்லை எனும்போது ஆண்டவரே சொன்னார், இத்தகைய பேய்களை ஜபத்தினாலும் தவத்தினாலும் அன்றி விரட்டவே முடியாது என்று சொன்னார். எனவே தவத்தினுடைய வல்லமையை நாம் குறைத்து மதிப்பிடவே முடியாது. தவம் என்று சொல்லும்போது நாம் பல சமயங்களில் ஒரு சந்தி சுத்த போசனம் என்று சொல்லுகிறோம். இப்படி நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்காக பாடுபட்ட இயேசுவோடு ஒன்றிணைகிறோம். தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளின் துன்பங்களை எல்லாம் தெரிந்து கொள்கிறோம். இப்படி நாம் தியாகம் செய்து பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு உண்மையாகவே இன்னும் அதிகமாக பக்தி காரியங்களில் ஈடுபடுவது, இறை வேண்டல் செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, இவை அனைத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய புனிதப்படுத்துதலை இந்த தவம் உண்மையாகவே வளர்க்கிறது, துணை செய்கிறது. அதனால்தான் வந்து தவம் செய்ய வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்க்கும். நல்ல, தவத்தினுடைய நோக்கத்தை பற்றி தெளிவாக சொன்னீங்க ஃபாதர். அந்த தவம் நாட்களில் அந்த தவம் செய்வது யார் யார் செய்யணும், எல்லாரும் கட்டாயம் செய்யணுமா, அதுக்கு ஏதாவது? இப்போ தனிப்பட்ட மதத்தில் எல்லாரும் செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உடலுக்கு நல்லது, ஆன்மாவுக்கு நல்லது, அது செய்ய வேண்டும் என்று தான். ஆனால் திருச்சபை எல்லாரும் சேர்ந்து தவம் செய்ய வேண்டும், எல்லாரும் இணைந்து தவம் செய்ய வேண்டும் என்று சில பொதுவான சில நாட்களை குறித்திருக்கிறது. ஆக எல்லாரும், திருத்தந்தையிலிருந்து சாதாரண பொதுநிலையினர் வரை எல்லாருமே இந்த நாட்களில் தவம் செய்ய வேண்டும் என்று சில நாட்களை குறித்திருக்கிறது. இது இல்லாமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ப அல்லது சில துறவர சபையில் அவர்களுடைய சட்டத்திட்டத்துக்கேற்ப இப்படி தவ நாட்களை அவர்கள் குறிக்கலாம், அப்படி தவம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். இந்த நீங்க பேசும்போது சொன்னீங்க ஃபாதர், இந்த தவங்கும் போது ஒரு சந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். பொதுவாக இன்னைக்கு மக்கள் மத்தியில தவம்னா உடனே ஒரு வேளை சாப்பாட்டை தள்ளி வைப்பது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் இருக்கு. அது மட்டும்தான் தவ முயற்சியா, அப்ப வேற ஏதாவது இருக்கு? அதான், உண்ணா நோன்பு, அது ஒரு வித தவ முயற்சி. முக்கியமா நம்ம சொல்றது ஒரு சந்தி என்று சொல்லுகிறோம், உபவாசம் அல்லது நோன்பு என்று சொல்லுகிறோம், அதுவும் ஒரு தவ முயற்சி. அதை திருச்சபை சில நாட்களில் நாம் பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து இன்னொன்று நாம் சொல்லுது சுத்த போசனம், அதாவது புலால் உண்பதை, மாமிசம் உண்பதை தவிர்க்க வேண்டும் என்று சுத்த போசனம் என்று, இதுவும் இன்னொரு தவ முயற்சி. இந்த தவ நாட்கள் அப்படிங்கிறது ஏதாவது குறிப்பிட்ட நாட்களா ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, இல்ல 365 நாளுமே நம்ம தவம் இருக்கலாமா ஃபாதர்? இல்ல, ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் தவ நாட்களை அனுசரிக்க வேண்டியது அவர்களுடைய விருப்பம். சரி, ஆனால் எல்லாரும், எல்லா கத்தோலிக்கரும் சில நாட்களில் தவ நாட்களாக கருத வேண்டும் என்று திருச்சபை சட்டம் நமக்கு சொல்லியிருக்கிறது. திருத்தந்தை நமக்கு அவருடைய அதிகாரத்தால் சொல்லியிருக்கிறார், கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்தின் வழியாக. அப்படி பார்க்கும்போது ஆண்டினுடைய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் தவ நாட்கள், எல்லா வெள்ளிக்கிழமைகளும் தவ நாட்கள், அத்தோடு சேர்ந்து தவக்காலம் முழுவதும் தவ நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு பெருவிழா வெள்ளிக்கிழமை அன்று அமைந்தால் அன்றைக்கு தவ நாளாக இருக்காது. மற்றபடி ஆண்டின் எல்லா வெள்ளிக்கிழமையும் தவ நாட்களாக நாம் பாவிக்க வேண்டும். அதே போல முக்கியமாக தவக்காலத்தின் எல்லா நாட்களும் தவ நாட்கள் என்று திருச்சபை சொல்லியிருக்கு. பொதுவா தபசு காலம் அது மட்டும்தான் தவ நாட்கள் நினைச்சிட்டு இருந்தோம். ஆண்டின் எல்லா வெள்ளிக்கிழமைகளுமே தவ நாட்கள், ஏனென்றால் ஆண்டவர் மறித்த நாள் என்று நாம் நினைப்பதால் எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு விதத்திலே வந்து தவ நாட்கள் தான்.
இப்போ அந்த தவ நாட்கள்ல எல்லாருமே கட்டாயம் அதை தன்னுடைய அந்த தபசுகளில் ஈடுபடணுமா? அதில் குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், வியாதி வந்தவர்களுக்கு சிரமமாக இருக்கலாம், வயோதிகர்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சட்டம்? நான் பலமுறை சொன்னது போல் சட்டம் எதை கட்டாயப்படுத்துகிறதோ அது யாருக்கும் சுமக்க முடியாத பழுவை தரக்கூடாது. லா மஸ்ட் பி ரீசனபிள், லா மஸ்ட் பி பாசிபிள். அடிக்கடி நான் சொல்வது உண்டு, பாசிபிள் அண்ட் யூஸ்ஃபுல். ஏற்கனவே நோயாக இருக்கிற ஒருவரை பார்த்து நீ தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சீக்கிரம் இறந்துவிட நேரிடும். குழந்தைகளை நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் அவர்கள் மயக்கம் போட்டு விழுவார். ஆயினால்தான் சட்டம் ஒரு வயது வரம்பை நிர்ணயித்திருக்கிறது. உதாரணமாக நோன்பு, அதாவது ஒரு சந்தி என்று சொல்வது யார் கட்டுப்பட்டவர்கள் எனும்போது சட்டமே சொல்லுகிறது 18 வயது நிரம்பியவர்கள், 59 வயது நிரம்பியவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். 18 வயது நிரம்பியதிலிருந்து கட்டுப்பட்டிருக்கிறார்கள், 59 வயது நிரம்பிய பிறகு, அதாவது பிகினிங் ஆஃப் த 60th இயர், அவர்களுக்கு அந்த கடமை கிடையாது. நோன்பை பொறுத்த மட்டில் இதுதான். நல்ல சில பேர் 60வது வயதிலும் 61வது வயதிலும் அவர்கள் நோன்பு இருக்க விரும்பினால் இருக்கலாமே தவிர, அவர்களே மனம் வந்து இருக்கலாமே தவிர, மற்றபடி சட்டம் அவர்களை கட்டாயப்படுத்துவதில்லை. உதாரணமாக ஒரு அருள் பணியாளர் 10 வயதிலிருந்து எல்லாரும் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது திருச்சபை சட்டத்துக்கு எதிரானது. 18 வயது முடிந்த ஒருவர்தான் நோன்பு இருக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார் திருச்சபை சட்டத்தினால், அதுவும் அவர் உடல் நலத்தோடு இருக்கும்போது. அதே போல ஒரு சுத்த போசனத்தை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் 14 வயது நிறைவு செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே, இதில் உச்ச வரம்பு இல்லை, புலால் உணவை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு உச்ச வரம்பு கிடையவே கிடையாது. ஆகையினால 14 வயதுக்கு உட்பட்டு எல்லாருமே இந்த சுத்த போசனத்தை, அதாவது மாமிச உணவை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது இந்த எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அந்த தபசு காலங்களுக்கும் இது பொருந்தும். இப்போ எந்த நாட்களில முதலில் நோன்பு இருக்க வேண்டும் எனும்போது திருச்சபை குறிப்பிடுவது, ஒன்று விபூதி புதன் அன்று நோன்பு இருக்க வேண்டும், இன்னொன்று இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, புனித வாரத்தில் வருகின்ற பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் தான் நோன்பு இருக்க வேண்டும் என்று, அதாவது ஒரு சந்தி அனுசரிக்க வேண்டும் என்று திருச்சபை சொல்லுகிறது. ஆனால் இந்த சுத்த போசனம் என்று சொல்லுகிறோமே, புலால் உணவை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அது எல்லா வெள்ளிக்கிழமையிலும் அத்தோடு சேர்ந்து இந்த விபூதி புதன் அன்றும் நாம் சுத்த போசனம் அனுசரிக்க வேண்டும் என்று திருச்சபை எதிர்பார்க்கிறது. எல்லா வெள்ளிக்கிழமையிலும் இருக்க வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்லுகிறது. அதுதான் சுத்தபோசன நாட்கள் என்று சொல்லுகிறது. சரி, இந்த புலால் உண்பதிலிருந்து விடுவிப்பது அப்படிங்கிறது வந்து எல்லா வெள்ளிக்கிழமையிலும் போது கொஞ்சம் அதிகமாக தெரியுது, எல்லாராலையும் அதை செய்ய முடியுமா? ஏன்னா சில நாடுகளில் அவங்களுடைய தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இதுவே மெயினான உணவா இருக்கும் பொழுது, அப்ப அதுக்கு ஏதாவது மாற்றுகள் இருக்குங்களா? இப்ப நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய இந்த புலால் உணவு நம்முடைய மக்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதில்லை. அதிலும் சில சூழ்நிலைகளில், உதாரணமாக மீன் சாப்பிடுவது என்றெல்லாம், அது புலால் உணவாக கூட கருதப்படுவதில்லை சில பேரால், சில நாடுகளில், இந்தியாவில். ஆனால் இந்தியாவில் பல மக்கள் மீன் உண்பது கூட அதுவும் புலால் உணவு தான், அதாவது மாமிசம் தான் என்றெல்லாம் பல சமயங்களில் நினைக்கிறார்கள். இதில் என்னவென்றால், இந்த ஆயர்பேரவை இதற்கு மாற்றாக எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் அல்லது ஒரு சந்தி நாட்களிலும் இதற்கு மாற்றாக வேறு ஒன்றை பரிந்துரைக்கலாம். இப்போ என்னை பொறுத்தவரை இந்தியாவில் நான் வெள்ளிக்கிழமை மாமிசம் சாப்பிடுவதில்லை என்று சொல்வது பெரிதல்ல. ஏனென்றால் வாரத்துக்கு ஒரு முறை தான் மாமிசமே சாப்பிடுகிறார்கள், அதில் வெள்ளிக்கிழமை சாப்பிடாமல் இருப்பது அது ஒன்றும் பெரிதல்ல, பெரிதல்ல. சரி, இருந்தாலும் கூட இந்திய சூழ்நிலையில் கூட ஆயர்கள் ஒரு 7-8 பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த மாமிச உணவு
தவிர்ப்பதற்கு பதிலாக ஒரு 15 நிமிடம் திவ்ய நற்கருணை சந்திப்பு அல்லது நற்செய்தி வாசிப்பது அல்லது தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுப்பது, இப்படி பல பரிந்துரைகள் இருக்கின்றன. இவற்றின் மூலமாகவும் அந்த சுத்த போஷணத்தை அனுசரிக்கலாம் என்று சொல்லியும் ஏற்பாடு இருக்கிறது. நல்லது. ஃபாதர், இப்போ இந்த திருவிழா நாட்கள், அந்த தவ நாட்கள், இவற்றையெல்லாம் கடைபிடிக்கணும். கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது அங்கே என்ன ஃபாதர் பண்றது? இப்போ உண்மையாகவே கடைபிடிக்க முடியவில்லை என்றால் ஒரு குருவை அணுகி, முக்கியமாக ஒரு பங்கு குரு அதற்கு அதிகாரம் கொண்டுள்ளார். ஒருவர், நான் இன்றைக்கு ஞாயிறு திருப்பலையில் பங்கெடுக்க முடியவில்லை என்னும்போது, வழக்கமாக பங்கு குரு கேன் டிஸ்பென்ஸ், அவருக்கு விதிவிலக்கு அளிக்கலாம், வர முடியாதிருக்கு. அதே போல நான் இன்றைக்கு ஒரு சந்தி அனுசரிக்க முடியாது என்னும்போது பங்கு குரு இதற்கெல்லாம் விதிவிலக்கு அளிக்கலாம் என்று சட்டத்தில் ஏற்பாடு இருக்கிறது. The parish priest can dispense the faithful from observing a holy day or a day of penance. ஒரு தவ நாளை அல்லது திருவிழா நாளை அனுசரிப்பதிலிருந்து விடுவிக்க பங்கு குருவுக்கு நிச்சயமாக உரிமை உண்டு. ஆனால் வழக்கமாக நடக்கிறது என்னன்னா, யாரும் வந்து இல்லை ஃபாதர் நாளைக்கு நான் பூசைக்கு வர முடியாது அப்படின்னு வந்து யாரும் ஃபாதர்கிட்ட வந்து கேட்கறது இல்லை. வழக்கமாக என்ன செய்கிறாங்கன்னா, பூசைக்கு வராமல் இருந்துட்டு நான் ஒப்புரு அருள் அடையாளத்தில் நான் ஞாயிற்றுக்கிழமை பூசை தவறிவிட்டேன் என்று தான் சொல்கிறார்களே தவிர, அல்லது நான் மாமிசம் சாப்பிட்டு விட்டேன் இந்த நாளில் என்று தான் சொல்கிறார்களே தவிர, மற்றபடி அதற்கு முன்பே கூட விலக்கு அளிக்க பங்கு குருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு காரியத்தில் விலக்கு அளிக்க அவருக்கு உரிமை உண்டு. இது யாருக்கென்றால், உண்மையாகவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு, அத்தகையவர்களுக்கு விலக்கு அளிக்க பங்கு குருவுக்கு உரிமை உண்டு என்று சட்டம் சொல்லுகிறது. இந்த திருவிழாக்கள், தவ நாட்கள் குறித்து நம்மளுடைய பொதுவான சட்டத்தை பத்தி சொன்னீங்க ஃபாதர். ஒரு மறைமாவட்ட அளவுல புதிதாக இந்த மாதிரி திருவிழாக்களோ அல்லது தவ நாட்களோ நம்ம ஏற்பாடு பண்ண வாய்ப்பு இருக்குங்களா ஃபாதர்? இது வந்து தனிப்பட்ட நபர்கள் வந்து அப்படி ஏற்பாடு பண்ண முடியாது. ஆனா மறைமாவட்ட ஆயர், இந்த நம்முடைய மறை மாவட்டத்தில் இது ஒரு பெருவிழா என்று அறிவிக்கலாம். அதே போல நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த ஒரு காரியத்துக்காக எல்லாரும் இந்த நாளிலே நோன்பு இருக்க வேண்டும் அல்லது தவம் இருக்க வேண்டும் என்று கூட அறிவிக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக இப்படியெல்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்யலாம். நிச்சயமாக மறை மாவட்ட ஆயர் அடிஷ்னலாக அனைத்துலக திருச்சபை சட்டம் சொல்வதரோடு சேர்த்து தனி சட்டம், பர்டிகுலர் லா, கேன் ஆல்வேஸ் மேக் சம் அதர் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் பெனன்ஸ். இப்படி அவர்கள் நிச்சயமாக செய்யலாம். இந்த திருப்பலி குறித்து பேசும்பொழுது, நீங்கள் டிவியில் திருப்பலி பார்ப்பது அப்படிங்கிறது கூட ஞாயிற்றுக்கிழமையில் தவிர்க்கப்பட வேண்டும், அது பங்கு கோயிலுக்கு போக வேண்டும்னு சொன்னீங்க பாதா. ஆமாம். இப்போ இன்றைக்கு சில பங்குகள் ரொம்ப தூரமாக இருக்கும், மக்களால் போய் சேர முடியாத நிலை. இன்னொரு கட்டம் பாத்தீங்கன்னா, அங்க ஃபாதர் இல்ல, ஞாயிறு திருப்பலி கிடைக்கல, அந்த மாதிரி நேரத்துல என்னங்க ஃபாதர் பண்றது? ஆமா, ஆலயம் எனும்போது பல ஆலயங்களில, சில சமயங்களில் சிற்றாலயங்களில் கூட அல்லது ஜபக்கூடங்களில் கூட நற்கருணை பாதுகாத்து வைக்கப்படுகிறது. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அருள் பணியாளர் அதாவது குருவானவர் வந்து திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லை என்றால், நம்ம வந்து ஒருவேளை ஒரு திருத்தொண்டர் இருந்தால் அல்லது உண்மையாகவே பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு நற்கருணை பணியாளர் அல்லது வேதியர் இவர்கள் எல்லாம் இருந்தால், முறையான உத்தரவோடு அனுமதியோடு அவர்கள் என்ன செய்யலாம், இந்த இறைவார்த்தை கொண்டாட்டத்தை நடத்தலாம். அந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய வாசகங்கள் எல்லாம், திருப்பலி மட்டும்தான் அவர்கள் நிறைவேற்ற முடியாத தவிர, மற்றபடி மற்ற முதல் பகுதியெல்லாம் அவர்கள் நிறைவேற்றலாம். ஓகே. ஆயரின் அனுமதியோடு உண்மையாகவே குறிக்கப்பட்டிருந்தால், திருத்தொண்டர் இருந்தால் அவருக்கு அனுமதி உண்டு, நற்கருணை பழையிலிருந்து எடுத்து திவ்ய நன்மை கூட வழங்கலாம். மற்ற பணியாளர்கள் உண்மையாகவே அனுமதி பெற்று திவ்ய நன்மை வழங்கலாம். இது ஒரு மாற்று ஏற்பாடு. திருப்பலி நடைபெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இறைவார்த்தை கொண்டாட்டம், ஞாயிறு இறைவார்த்தை கொண்டாட்டம் மற்றும் திவ்ய நற்கருணை பெற அவர்கள் ஏற்பாடு செய்யல். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் எனக்கு ஜெபிக்க கடமை இல்லை என்று சொல்ல முடியாது. இது ஒரு மாற்று ஏற்பாடு தானே தவிர, தற்காலிக ஏற்பாடு தானே தவிர,
மற்றபடி இதையே நிரந்தரமாக செய்யக்கூடாது. குரு இருக்கும்போதே இது நீங்கள் வெறும் இறைவார்த்தை கொண்டாட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நன்மை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது தவறு. நேயர்களே, தந்தை அவர்கள் திருச்சபையின் புனிதப்படுத்தும் பணி குறித்து ஒவ்வொரு தலைப்பாக நமக்கு விளக்கம் கொடுத்தார்கள். இதோடு இந்த புனிதப்படுத்தும் பணி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரத்தில் மற்றொரு தலைப்பில் மற்றொரு நூல் குறித்து தந்தை அவர்கள் விளக்க இருக்கிறார்கள். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இயேசு கே புகழ், மரியே வாழ்க.